குடும்பத்தில் அமைதி நிலவ என்ன வழி என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்படி செய்து வந்தா பெண்களும் முன்னேற்றம் அடையலாம். அப்படி பெண்கள் செய்தானே நல்ல பண்புள்ள புத்திர பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் அமைதி இருக்கும், நோய் நெடி வராது, வறுமை இருக்காது, குடும்ப ஊர் அமைதியாக இருக்கும், குடும்பத்து ஒற்றுமை உண்டாகும். பெண்கள் பூஜை செய்தால் ஆண்கள் பூஜை செய்தால் தொழில் வியாபாரம், தொழில் உத்தியோகம், அவர் எதை மேற்கொடுக்கின்றாரோ அந்த தொழில் நல்லபடி இருக்கும், நோய் நொடி இருக்காது, விபத்து நடக்காது. ஆண்கள் செய்தால் அதுக்கப்புறம் இது கேட்கணும். இப்போ நாங்கள் கேட்குறோம், எனக்கு ஒன்று வேண்டாம், உன் திருவடியை மட்டும் பூஜை செய்து ஜென்மத்தை கடத்திட்டு வேணும். எதை ஒன்று வேண்டும்னு கேட்கும்போது அது மனம் பெரிய வரும். துறவிகளுக்கு மட்டும் சொல்கிறேன், இப்போ இந்த அதிகாரம் துறவு, துறவை விரும்புகிறவர்கள் அந்த முற்றுநிலை கடைசி படி இதுதான். வேற எனக்கு ஒன்று வேண்டாம், எதுவுமே நான் விரும்பவில்லை, உன் தினமும் திருவடி பூஜை செய்து ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும். அந்த ஒன்று மட்டும் கொடுத்தால் போதும் என்று கேட்கும். அதான் கடைசி வேண்டுகோள். மற்றதெல்லாம் நீதி அன்னதானம் நடக்கணும், போகணும், வரணுதெல்லாம் இதெல்லாம் ஒரு பண்பு, இது தர்மத்துக்காக. ஆனால் கேட்க வேண்டியது தான், மற்றதெல்லாம் வேண்டாம், இது ஒன்று மட்டும் கொடுத்தா போதும். தினம் பூஜை செய்து ஆசி பெற்று பிறதற்கரிய மாடு பிறவி பெற்றிருக்கிறோம். இந்த பிறவியை பயன்படுத்த வேண்டும். இனி பிறவி மீண்டும் ஒரு பிறவி வருமானால் இது போன்ற என்ன வருமோ வராது. ஆகவே இந்த பிறவிலேயே எனக்கு அந்த வாய்ப்பு தர வேணும்னு கேட்குறோம். அதுதான் கடைசி வேண்டுகோள். மற்றதெல்லாம் அவன் கதை. இது அன்னதான செய்யணும் கேட்குறது தான், அது தர்மகாரித்து. எனக்கு ஒரு வீடு அல்லது ஒரு ஒரு அதான் அந்த அந்த வேண்டுகோளில் வந்து நிலையாமல் இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்று வேண்டாம், அன்னதானம் செய்து போகிறதெல்லாம் வந்து ஆசன் தருவார் செஞ்சுட்டு இருக்கேன். இதுதான் இந்த முறை, இப்படி செய்து வந்தால் நல்லது. அப்படி தான் நான் ஜென்மத்தை கடத்த வட்ட முடியும், துறவு மேற்கொள்ள உண்டு. இப்போ வள்ளுவன் வந்து 10 அதிகாரத்தை இதுக்கு முன்னே சொல்லியிருக்கிறார். அவருடைமை, புலால் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், இப்படி பல 10 அதிகாரம் சொல்லியிருக்கிறார். இது 11வது அதிகாரம் துறவு. இப்போ துறவுக்கு அவர் ஆசான் என்ன சொல்லியிருக்கிறார், எந்த இதையும் பற்று வைக்கக்கூடாது. அப்படின்னா அவர் எங்கே இருந்தார், குடும்பத்தே இருந்தார், உலகத்தை விட்டு போகவில்லை, ஆனால் அதுமாரி பற்று வைக்கவில்லை. வீடு வாசல் இருக்கும், மச்சி வீடாகவும் இருக்கலாம், கோபுரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, கூரா வீடாக இருக்கலாம், குச்சி வீடாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் எதுவும் நான் விரும்பவில்லை, விரும்பாத மனம். அப்போ உலகத்தில் இருந்துக்கிட்டே இருப்பார்கள், உலகத்தில் இருந்து கொண்டே தினமும் பூஜை செய்வார்கள், அவருக்குரிய பிராணாயாமம் செய்வார்கள், இப்படி ஜென்மத்தை தொடர்ந்து செய்துக்கிட்டே வருவார்கள். 10 வருஷம், 15 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், சூழ்நிலை அவனுடைய ஊழ்மணி கற்றவர் இருந்தால் அவர் முன்னேறுக்கிறார். அவருடைய கருத்து, அவருடைய துறவுக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டும் என்பது அவர் சொல்லும்போது, எதையும் விரும்பாதே. அப்படின்னா விரும்பாதனா வீடு காட்டுக்கு போவதில்லை, இங்கே இருந்து கொண்டே எதை மாதிரியும் பற்று வைக்காதே, இதெல்லாம் அழியக்கூடியதுன்னு ஒரு உணர்வு வரணும். எத்தனை பொருள் சேகரித்தாலும் இதெல்லாம் அழியக்கூடியது, ஆக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அறிவுள்ளவர்கள், ஜென்மத்தை கடத்திட்டு விரும்புகிறவர்கள் இருக்கும்போதே, நம் நல்லபடி இருக்கும்போதே ஏதாவது தர்மத்தை செய்து கொள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.